அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஃப் கொண்டாட்டம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பீஃப் இது மாதிரி நல்லா 3-4 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு 3 வாட்டி கழுவுனதுக்கப்புறமா 4வது வாட்டி கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அதில். மஞ்சத்தூள் ஏன் போட்டு கழுவுறோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும் கழுவுனோம்னா. மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி 2 வாட்டி அலசி எடுத்துக்கிறோம். அலசி எடுத்து ஸ்ட்ரைனரில் போட்டு தண்ணி வடி வச்சுட்டு குக்கர் எடுத்து அதில் ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்க கறியை போட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் தயிர் போட்டு பெரட்டி விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சோம்னா சாஃப்டாக வெந்துடும் கறி. வேக வச்சு 1 விசில் வந்தோடனே 20 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி 1, வெங்காயம் 1, அதுக்கான மசாலா தக்காளி 1, வெங்காயம் 1, காஞ்ச மிளகாய் 1-5, அதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பட்டை 1, ஏலக்காய் 2 போட்டு தாளித்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டு ப்ரௌனாக வர வரையும் வறுத்து எடுத்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான் தேங்காய் போடுறது, வேணானா தேங்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே நெய்யில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், தக்காளி போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், 1/2 கிலோ கறிக்கு 1/2 ஸ்பூன். எப்போவுமே பீஃப் செய்கிற போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஜாஸ்தியாக தான் போடணும். தயிர் 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கறி 1 விசில் வந்ததுக்கப்புறம் 10-15 நிமிஷம் வரையும் வேக வச்சு வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம காஞ்ச மிளகாய் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கிறோம். ஏன் மிளகாத்தூள் போடலாமேன்னு கேட்பீங்க, அது மாதிரி போட்டால் நல்லா இருக்காது, அது மசாலா மாதிரி ஆயிரும். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கறியை தூக்கி போட்டு நல்லா தண்ணி வற்றி சுருளை வர வரை இந்த மாதிரி நல்லா வர வரை வறுத்துக்கணும். அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு நல்லா தண்ணி வற்ற வச்சுட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கணும். நம்ம மிளகா போட்டு தாளிச்சிருக்கோம், மிளகு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா எல்லாம் பிரிஞ்சு கறியோடு எல்லா மசாலாவும் ஒட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வச்சுக்கணும். இந்த மாதிரி டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டு வச்சுட்டா முடிஞ்சிச்சு, நம்மளோட டிஷ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.